हेलो व्यूवर्स वेलकम ऑल इनकी वीडियो ईसीजी पत्ती दाम पाक पोरोम सो ईसीजी ना एन्ना रिकॉर्डिंग्स ऑफ ईसीजी अदावदु ईसीजी नेम एप्डी रिकॉर्ड पण्रोम एदु यूज पण्णि पण्रोम अदावदु बाइपोलर लिंब लीड्स वच्चु एप्डी पण्रोम नेक्स्ट वंदु ऑगमेंटेड यूनिपोलर लिंब लीड्स अंड चेस्ट लीड्स इदेल्लाम यूज पण्णि एप्डी ईसीजी रिकॉर्ड पण्रोम अप्पडिंगरत पत्तियुम अंड नम्म हार्ट्ल ओरु कार्डियक साइकिल अदावदु ओरु बीट बीट आगि मुडिक्कतुक्कुल्ल अदु कॉन्ट्रैक्ट आगि रिलैक्स आगुम इल्लैया सो अदु कॉन्ट्रैक्ट आगि रिलैक्स आगुरदु दान वंदु ईसीजी ल वेव्सा वंदु रिप्रेजेंट आगुदु सो कार्डियक साइकिल नडक्कुम्बोदु एंतेंद ஈவென்ட்ல எந்த விதமான வேவ்ஸ் வந்து ஈசிஜில ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது பி வேவ் QRS காம்ப்ளெக்ஸ் ST செக்மெண்ட் டி வேவ்ஸ் PR இன்டர்வல் QT இன்டர்வல் அப்படிங்கற எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம் சோ கான்செப்ட்ல தெரிஞ்சினா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க கான்செப்ட்க்குள்ள போலாம் ஈசிஜி சோ அதுதான் நம்ம எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படினு சொல்றோம் So ECG அப்படினா என்னன்னா ECG is defined as recording of electrical activity of heart on a graph paper. So நம்மளுடைய ஹார்ட்ல நடக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா சோ அந்த தான் நம்ம ECG அப்படினு சொல்றோம். சோ நம்மளுடைய ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ஒரு கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படினா அது ஒரு ECG அப்படினு சொல்லலாம். சோ ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா கொடுத்தோம் அப்படினா அதுதான் வந்து ECG. அண்ட் இது நம்மளுடைய சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடியில இருந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். சரி இப்போ இதிலிருந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ஹார்ட் தானாகவே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து ஜெனரேட் பண்ணும் அதை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட்லேயே பார்த்தோம் ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா ஸோ அதை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை நம்மளுடைய செஸ்ஸில் எலக்ட்ரோட்ஸை பிளேஸ் பண்ணுறது மூலமாக ரெக்கார்ட் பண்ணுறது தான் நம்ம ஈசிஜி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் வந்து ஹவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய ஹார்ட் வந்து ஒரு வீடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் தான் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயரிங்காக இருக்குது ஸோ இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதுக்கான பவர் சப்ளை எதுலேருந்து வரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயரிங்ஸ்லேருந்து தானே வரும் அந்த அதே மாதிரி நம்ம ஹார்ட் அண்ட் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு தேவையான பவர் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து இந்த கார்டியாக் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டியை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம எலக்ட்ரோட்ஸ் பிளேஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுற அந்த ரெக்கார்டிங்ஸை தான் நம்ம ஈசிஜி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது எலக்ட்ரோகார்டியோகிராம் அண்ட் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான் வந்து நம்மளோட ஹார்ட் பீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ரெண்டு விதமாக கண்ட்ரோல் பண்ணுது ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தான் வந்து ஒரு ஹார்ட் பீட்டை ஜென்ரேட் பண்ணுது ஸோ எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் நம்மளுடைய ஹார்ட்டில் எஸ்ஏ நோட் இருக்குது அதாவது பேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம் சைனோ ஏட்டியல் நோட் இந்த சைனோ ஏட்டியல் நோட் வந்து தானே வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பொட்டான்ஷியல் அதுக்கிட்ட இருக்கலாம் ஸோ சைனோ ஏட்டியல் நோட் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை ஜென்ரேட் பண்ணும் அண்ட் எஸ்ஏ நோட்லேருந்து அது ஏவி நோடுக்கு பாஸ் ஆகும் ஏவி நோட்லேருந்து அது ஹிஸ் பண்டிலுக்கு வரும் அண்ட் ஹிஸ் பண்டிலேருந்து அது புர்கிஞ்சி ஃபைபருக்கு அந்த இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றத கண்டக்ஷன் சிஸ்டம் வந்து ஹார்ட்டில் பார்த்தோம் ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எஸ்ஏ நோட்லேருந்து இந்த புர்கிஞ்சி ஃபைபருக்கு போகிறதுக்குள்ளே ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகி ஒரு பீட் வந்து பீட் ஆகும் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எவ்வளோ எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஹார்ட்டோட ரேட்டை வந்து டிட்டர்மின் பண்ணுது அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் நம்ம ஹார்ட்டில் எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்மிட் ஆகி அந்த ஹார்ட் மசில் வந்து கரெக்டான விதத்தில் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிற சீக்வன்ஸையும் வந்து மெயின்டைன் பண்ணுது அதனால இது ஒவ்வொரு ஹார்ட் பீட்டையுமே கோஆர்டினேட் பண்ணுது அண்ட் அதே நேரத்தில் நம்மளோட ஹார்ட் வந்து ரொம்ப நல்லாவே வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற அஷூரன்ஸையும் நமக்கு கொடுக்குது ஸோ ரெண்டு விதமாகவும் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான் வந்து நம்மளோட ஹார்ட்டோட ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஓகே இப்போ இந்த ஈசிஜியோட சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 1842 இத்தாலியன் சயின்டிஸ்டான கார்லோ மேட்யூசி அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய ஹார்ட் பீட் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியோட அதாவது எலக்ட்ரிசிட்டியோட அசோசியேட் ஆகிருக்கு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு அண்ட் 1895 பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் 1895 வில்லியம் இத்தோவான் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் வந்து ஈசிஜியை கண்டுபிடிக்கிறாரு அண்ட் இவர் ஈசிஜியை கண்டுபிடிச்சதுக்காக 1924 நோபல் ப்ரைஸும் வாங்குறாரு அண்ட் இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டச் ஃபிசியாலஜிஸ்ட் அண்ட் இதில் இந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறது எதை சார்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸை சார்ந்து தான் இருக்குது ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸை தான் நம்ம டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டீபோலரைசேஷன் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகிறது அண்ட் ரீபோலரைசேஷன் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகிறது அண்ட் இந்த எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் தான் நம்ம எலக்ட்ரோட்ஸை பிளேஸ் பண்ணி நம்மளுடைய சர்ஃபேஸ் ஆஃப் த பாடியிலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம ஈசிஜி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் ஈசிஜி ஸோ நம்ம பாடியில் இருக்க பாடி ஃப்ளூயிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக இருக்குது அதாவது நல்ல மின் கடத்தையாக இருக்குது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய பாடி ஃப்ளூயிட்ஸ்
ஸோ இப்போ இந்த இசிஜி எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இசிஜி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்ஃபேஸ் ஆஃப் த பாடியில் எலக்ட்ரோட்ஸை பிளேஸ் பண்ணுறது மூலமாக ரெக்கார்ட் பண்ணப்படுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பைபோலா லிம்ப்லீட்ஸ் வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஆகுமெண்டட் யூனிபோலா லிம்ப்லீட்ஸ் அண்ட் செஸ் லீட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைபோலா லிம்ப்லீட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பைபோலா லிம்ப்லீட்ஸில் பேர்லேயே பாருங்கள் பைபோலார் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு எலக்ட்ரோட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் அண்ட் லிம்புன்னு இருக்குது. ஸோ நம்ம பாடியில் லிம்ப்ஸ்ன்னு எதை சொல்லுவோம், நம்மளுடைய கையையும் காலையும் தான் லிம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கை காலை யூஸ் பண்ணி தான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம், அதாவது அந்த எலக்ட்ரோட்ஸை பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே லிம்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பைபோலா லிம்ப்லீட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் நம்ம கையையும் காலையும் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த எலக்ட்ரோட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டெர்மினல் இருக்குது, அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. இந்த பைபோலா லிம்ப்லீட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக மூணு லீட்ஸ் இருக்குது, அதாவது லீட் 1, லீட் 2, லீட் 3. ஸோ லீட் 1 பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ரைட் ஆர்ம் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் இது ரெண்டுக்கும் இடையில பிளேஸ் பண்ணுறது தான் வந்து இந்த லீட் 1. ஸோ இதில் இந்த ரைட் ஆர்மில் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் எலக்ட்ரோட் இருக்கும், லெஃப்ட் ஆர்மில் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், அதாவது எலக்ட்ரோடோட பாசிட்டிவ் டெர்மினல். அண்ட் நெக்ஸ்ட் லெக் 2 பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆர்முக்கும் லெஃப்ட் லெக்குக்கும் இடையில பிளேஸ் பண்ணப்படும். இதில் இந்த ரைட் ஆர்மில் நெகட்டிவ் டெர்மினலோ லெஃப்ட் லெக்கில் பாசிட்டிவ் டெர்மினலோ பிளேஸ் பண்ணுவோம். அண்ட் லெக் 3 பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் அண்ட் லெஃப்ட் லெக் இது ரெண்டுக்கும் இடையில பிளேஸ் பண்ணுவோம். இதில் இந்த லெஃப்ட் ஆர்மில் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் அண்ட் லெஃப்ட் லெக்கில் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் லீட்ஸ் பிளேஸ் பண்ணி நம்மளோட லிம்பில் பிளேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது தான் நம்ம பைபோலா லிம்ப் லீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இசிஜியோட ரெக்கார்டிங்கில். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆகுமெண்டட் யூனிபோலா லிம்ப் லீட்ஸ். ஸோ இதில் நேம்லேயே பாருங்கள் யூனிபோலார் லிம்ப் லீட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு லிம்பை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூனிபோலார் யூனின்னு இருக்குது. ஸோ யூனி அப்படின்னா சிங்கிள். ஸோ ஒரு லிம்ப் யூஸ் பண்ணுவோம், ஒன்று கை யூஸ் பண்ணுவோம் இல்லைனா கால் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல. ஸோ இதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது, அதாவது ஏவிஆர், ஏவிஎல் அண்ட் ஏவிஎஃப் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஏவிஆர். ஸோ இதில் இந்த ஏவிஆர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரைட் ஆர்மில் வந்து அந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஏவிஆர் அப்படின்னா ரைட் ஆர்ம், ஏவிஎல் அப்படிங்கும்போது நம்ம எலக்ட்ரோட்ஸை லெஃப்ட் ஆர்மில் பிளேஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏவிஎஃப்எஃப் அப்படின்னா ஃபுட். ஸோ நம்மளுடைய லெஃப்ட் லெக்கில் பிளேஸ் பண்ணியிருப்போம் எலக்ட்ரோட்ஸை. ஸோ அது வந்து ஏவிஎஃப். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்மளோட இசிஜியை ரெக்கார்ட் பண்ணுறது தான் நம்ம ஆகுமெண்டட் யூனிபோலா லிம்ப் லீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செஸ் லீட்ஸ். ஸோ செஸ் லீட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 6 விதமான லீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. V1, V2, V3, V4, V5 அண்ட் V6. ஸோ செஸ் லீட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 6 லீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து V1. ஸோ இந்த V1 லீட் வந்து எங்கே பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 4th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் அப்படின்னா ரெண்டு ரிப்ஸுக்கும் இடையில, அதை தான் நம்ம இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இது 4th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸாக இருக்கிறதுனால ரிப் 4க்கும் 5க்கும் இடையில இருக்கக்கூடியது. ஸோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவோம், அதாவது நம்மளுடைய பிரெஸ்ட் போன் இருக்குல்ல, அதாவது ஸ்டெர்னம், அதுக்கு ஜஸ்ட் ரைட்டில் பிளேஸ் பண்ணுவோம், ரைட் மார்ஜின் ஆஃப் ஸ்டெர்னமில். ஸோ அதுதான் வந்து இந்த V1. நெக்ஸ்ட் V2 பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து 4th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் தான் பிளேஸ் பண்ணுவோம், ஆனால் ஜஸ்ட் வந்து லெஃப்ட் டு த ஸ்டெர்னம். ஸோ ஸ்டெர்னமுக்கு லெஃப்ட் சைடில், ஸோ அதே ரிப் 4 அண்ட் ரிப் 5க்கு இடையில தான் பிளேஸ் பண்ணுவோம், ஆனால் ஸ்டெர்னமுக்கு லெஃப்டில் பிளேஸ் பண்ணுறது V2, ரைட்டில் பிளேஸ் பண்ணால் அது வந்து V1. ஸோ நெக்ஸ்ட் V3 பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய V2 அண்ட் V4 இந்த ரெண்டு லீட்ஸ்க்கும் இடையில பிளேஸ் பண்ணுறது தான் வந்து இந்த V3. அண்ட் நெக்ஸ்ட்டு V4 பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் பிளேஸ் பண்ணுவோம், அதாவது ரிப் 5 அண்ட் ரிப் 6 இது ரெண்டுக்கும் இடையில, அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த மிட் கிளாவிகுலார் லைனில் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் இருக்கு பாருங்கள், இதுதான் V4. ஸோ இதில் இந்த மிட் கிளாவிகுலார் லைன் அப்படின்னா என்னென்னா, அதாவது வேர்ட்டிக்கலாக டவுன்வர்ட்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லைன், அதாவது அது வந்து நம்மளுடைய சர்ஃபேஸ் ஆஃப் த பாடியிலேருந்து நம்மளுடைய கிளாவிக்குலோட மிட் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைனை தான் நம்ம மிட் கிளாவிக்குலா லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல பிட்வீன் ரிப்ஸ் 5 அண்ட் 6க்கு சென்டரில் பிளேஸ் பண்ணுறது தான் வந்து இந்த V4 செஸ் லீட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா V5. அண்ட் V5 பார்த்திங்க அப்படின்னா 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் பிளேஸ் ஆகிருக்கும், அண்ட் அதே மாதிரி கரெக்டாக ஆன்டீரியர் ஆக்சிலரி லைனில் பிளேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் V6 பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் கரெக்டாக மிட் ஆக்சிலரி லைனில் பிளேஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் 6 டைப்ஸ் ஆஃப் செஸ் லீட்ஸ். ஸோ இந்த லீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஈஸி தான் நம்ம செஸ் லீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அண்ட் இந்த இசிஜி ரெக்கார்டிங்கில் அடுத்து என்னென்ன முக்கியமான விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இசிஜி ரெக்கார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் இருக்கா. ஸோ இதில் இந்த எக்ஸ் ஆக்சஸ் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டைம் வந்து மெஷர் பண்ணும். ஸோ டைம் வந்து எக்ஸ் ஆக்சஸ்லேயும் ஒய் ஆக்சஸில் வோல்டேஜும் வந்து மெஷர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இசிஜி பேப்பர் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் இசிஜி பேப்பர். ஸோ இசிஜி பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்கொயர்ஸாக வந்து அது வந்து டிவைட் ஆகிருக்கு. ஸோ இதில் இந்த டார்க்காக லைன் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஸ்கொயர், ஒரு லார்ஜ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு லார்ஜ் ஸ்கொயர் எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த லார்ஜ் ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா லென்த்துலேயும் சரி வித்துலேயும் சரி ரெண்டுமே வந்து 5 mm இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கொயர், 5 mm. ஸோ இந்த ஒரு லார்ஜ் ஸ்கொயருக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு லார்ஜ் ஸ்கொயர் 25 small squares வந்து டிவைட் ஆகிருக்கு. அந்த 25 small squaresலேருந்து ஒரே ஒரு சின்ன ஸ்கொயர் எடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒரு சின்ன ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா இதோட லென்த்து வித்து இது ரெண்டுமே வந்து 1 mm, அதாவது 1 mm. ஸோ இந்த 1 mm ஸ்மால் ஸ்கொயருடைய டைம் பார்த்திங்க அப்படின்னா 0.04 seconds தான் இதோட டைம். அப்போது 1 mm ஈக்குவல் டு 0.04 seconds அப்படின்னா 5 mm, அதாவது ஒரு பிக் ஸ்கொயருக்கு நான் என்ன சொன்னால் 5 mm சொன்னேன்னா. ஸோ அப்போ 5 mm என்ன வரும், 0.04 × 5 mm போட்டோம் அப்படின்னா 0.2 seconds தான் வந்து ஒரு பிக் ஸ்கொயரோட டைம். ஸோ ஸ்மால் ஸ்கொயரோட டைம் வந்து 0.04 seconds, பிக் ஸ்கொயரோட டைம் 0.2 seconds. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிக் பாக்ஸ் வந்து 0.2, 5 big boxes என்னது 0.2 × 5 வச்சோம் அப்படின்னா 1 second. ஸோ 5 big boxes வந்து ஒரு செகண்டில் வந்து ட்ராவல் பண்ணப்படும் இசிஜியில். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் எக்ஸ் ஆக்சஸ் பார்த்திங்க அப்படின்னா டைமை குறிக்கும், ஒய் ஆக்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓல்ட்டை வந்து குறிக்கும். ஸோ இதுதான் ஒரு இசிஜி பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான மெஷர்மெண்ட். ஸோ பிக் பாக்ஸஸாக இருக்குது, பிக் பாக்ஸஸ்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 25 small squares இருக்குது. அந்த ஸ்மால் ஸ்கொயர்ஸில் ஒன்று எடுத்து அதோட மெஷர்மெண்ட் என்ன, அது எவ்வளோ டைமில் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கேலிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இசிஜியோட ரெக்கார்டிங்கில். ஸோ கேலிப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா அளவு திருத்தம், அதாவது அந்த இசிஜி ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அப்போ இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒவ்வொரு தடவை இசிஜியை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, இசிஜி இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நார்மலான ரெக்கார்டிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மிஷினை நீங்கள் எப்படி கேலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 MV 10 mm இருக்கணும். அண்ட் இதில் இந்த 1 mm வந்து எது கரஸ்பாண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 MV கரஸ்பாண்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவை இசிஜி மெஷர்மெண்ட் எடுக்கும்போதும் நீங்கள் இந்த மிஷினை வந்து கேலிப்ரேட் பண்ணுறது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு. ஸோ இந்த இசிஜி பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா 2 different speeds வந்து மூவ் பண்ணப்படுது. ஸோ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது 25 mm/s வந்து யூஸ் பண்ணுவோம் சாதாவாக பார்த்திங்கன்னா. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னா 1500 mm மூவ் ஆகும் 1 minute. ஸோ அதாவது 25 mm/s சொன்னோம். ஸோ 25 × 1 minute அப்படிங்கிறது 60 seconds இல்லையா. ஸோ 25 × 60 வச்சோம் அப்படின்னா 1500. ஸோ 1500 mm மூவ் ஆகும், அதாவது ஒரு செகண்ட்க்கு 25 mm ஸ்பீடில் அது மூவ் ஆனால். ஸோ இது நார்மலான ஸ்பீடு இந்த இசிஜி ரெக்கார்டிங்கில். அண்ட் இதே இது பார்த்திங்க அப்படின்னா அதாவது 50 mm/s ஸ்பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படும் எப்போ அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது அப்படிங்கிறப்ப. ஸோ ரொம்பவே ஒரு பெட்டரான வியூ நமக்கு வேணும், டிஃப்ரெண்ட் வேஸ் கிடைக்கும் போது அப்படின்றப்ப இந்த ஸ்பீடு யூஸ் பண்ணுவோம், அதாவது 50 mm/s. ஸோ இந்த ஸ்பீடில் பார்த்திங்க அப்படின்னா 3000 mm/min டிஸ்டன்ஸ் வந்து அந்த பேப்பர் வந்து மூவ் ஆகும் 1 minute. ஸோ அதாவது 50 × 1 minute அப்படின்னா 60. ஸோ 50 × 60 வச்சோம் அப்படின்னா 3000 mm வந்து மூவ் ஆகும் அந்த பேப்பர் வந்து 1 minute. நெக்ஸ்ட்டு இப்போ எய்ன்தோவன்ஸ் ட்ரையாங்கிள் அண்ட் எய்ன்தோவன்ஸ் லா பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு எய்ன்தோவன்ஸ் ட்ரையாங்கிள் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பைபோலார் லிம்ப் லீட்ஸ் பற்றி. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா லீட் 1, லீட் 2, லீட் 3 அப்படின்னு 3 leads இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த லீட் 1, லீட் 2, லீட் 3 இந்த 3 points இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 points நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது, ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா. ஸோ அந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம எய்ன்தோவன்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இப்போ இந்த லீட் 1 பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய
ரைட் ஆர்ம் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் இது ரெண்டுக்கும் இடையில பிளேஸ் ஆயிருச்சு இல்லையா. ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் ஆர்ம் அண்ட் ரைட் ஆர்ம் இது ரெண்டோட எலக்ட்ரோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம லெட் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு எல்ஏ மைனஸ் ஆர்ஏ. அண்ட் லெட் டூ பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளுடைய லெஃப்ட் லெக் அண்ட் ரைட் ஆர்ம் இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் தான் வந்து லெட் டூ காட்டும். அண்ட் லெட் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லெஃப்ட் லெக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் இது ரெண்டோட எலக்ட்ரோடுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜாக காட்டும். ஸோ அதுதான் வந்து இந்த லெட் த்ரீ. அப்புறம் இப்போ ஈந்தோவன்ஸோட லா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தி வோல்டேஜ் ரெக்கார்டட் இன் ஸ்டாண்டர்ட் லிம்ப் லீட் டூ இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் வோல்டேஜஸ் ஆர் ரெக்கார்டட் இன் தி அதர் டூ லிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதாவது ரெண்டாவது லிம்ப் லீட் இருக்கு இல்லையா, அதாவது லீட் டூ உடைய வோல்டேஜ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீட் ஒன் அண்ட் லீட் த்ரீயோடைய சம் ஆஃப், அதாவது லீட் ஒன் அண்ட் லீட் த்ரீ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது லீட் டூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஈத்தோவன்ஸ் லா எப்படி நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் கரெக்டாக தான் இசிஜி வந்து பண்ணுறீங்களா ரெக்கார்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் லீட் ஒன் அண்ட் லீட் த்ரீ இது ரெண்டையுமே ஆட் பண்ணி வரக்கூடிய வோல்டேஜ் லீட் டூவோட வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிங்கனாலே நீங்கள் இசிஜியை கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஈந்தோவன்ஸோடைய லா வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பிளேஸ் பண்ணிங்களா லீடை, அந்த லீடை நீங்கள் கரெக்டாக பிளேஸ் பண்ணால் தான் இசிஜியோட ரெக்கார்டு வந்து கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக இசிஜியோட லீட்ஸை பிளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே லீட் டூவோட வோல்டேஜோ லீட் ஒன் அண்ட் த்ரீ சம்மப்போட வோல்டேஜோ ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி அது ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நீங்கள் லீட்ஸை வந்து ஒழுங்காக பிளேஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம லீடை வந்து கரெக்டாக தான் பிளேஸ் பண்ணியிருக்கோமா ரெக்கார்டிங்கை கரெக்டாக தான் எடுத்திருக்கோமா அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்டோவன்ஸ்லாம் வந்து நமக்கு இதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வேவ்ஸ் அண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் இசிஜி பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வேவ்ஸ் ஆஃப் இசிஜி பார்ப்போம். ஸோ என்னென்ன வேவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வேவ், கியூஆர்எஸ் வேவ், டி வேவ் அண்ட் யூ வேவ். ஸோ கியூஆர்எஸ் வேவ்ஸை கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டி வேவ் அண்ட் யூ வேவ். ஸோ இந்த வேவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட்டில் அந்த கண்டக்ஷன் நடக்கும்போது, அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு வேவ்ஸும் வந்து அரைஸ் ஆகும். அதாவது சைனோட்ரியல் நோட்லேருந்து இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகி ஒவ்வொரு நோடுக்காக பாஸ் ஆகும்போது ஒவ்வொரு வேவ் வந்து அரைஸ் ஆகும். ஸோ இந்தந்த வேவ் எப்பப்போ அரைஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி வேவ். ஸோ இந்த பி வேவ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஏட்ரியா வந்து டீபோலரைசேஷன் ஆகும்போது உருவாகக்கூடிய வேவ்ஸ் தான் பி வேவ். அதாவது ஏட்ரியாவுடைய டீபோலரைசேஷன் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் அப்போ உருவாகிறது. ஸோ இதில் நார்மலான டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 0.1 செகண்டில் இருக்கும். அண்ட் இதில் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 0.1லேருந்து 0.12 mV இருக்கும். அண்ட் நம்மளுடைய கிராஃபில் இந்த வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லீட்ஸ் வச்சு இசிஜி ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த பி வேவ் பார்த்திங்க அப்படின்னா அப்பரேட் வேவாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அதாவது மேல் நோக்கின வேவாக இருக்கும். ஆனால் ஏவிஆர் இருக்கு இல்லையா, அதில் ரெக்கார்ட் பண்ணுறத தவிர மீது எதில் ரெக்கார்ட் பண்ணாலும் எந்த லீடில் ரெக்கார்ட் பண்ணாலும் அப்பரேட் வேவாக தான் இருக்கும் இந்த பி வேவ். அண்ட் இந்த ஏவிஆர் லீடில் மட்டும் இந்த பி வேவ் வந்து இன்வெர்ட்டடாக தெரியும். ஸோ ஏட்ரியல் டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஏ நோட்லேருந்து டுவர்ட்ஸ் ஏவி நோட் அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் பாஸ் ஆகும்போது, அண்ட் அதே நேரத்தில் ரைட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியமுக்கு போகிற அந்த இடம், ஸோ அந்த ஃபேஸில் பிவே வந்து அரைஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி பிவே வந்து நாடல் ரிதமில் இன்வெர்ட்டடாக இருக்கும். ஸோ நாடல் ரிதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்டிஷனில் பார்த்திங்க அப்படின்னா இம்பல்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். அதாவது ஏவி நோட்லேருந்து எஸ்ஏ நோடுக்கு பாஸ் ஆகும். ஸோ நார்மலாக எஸ்ஏ நோட்லேருந்து தானே ஏவி நோடுக்கு பாஸ் ஆகணும், பட் இதே ஆப்போசிட் டைரக்ஷனாக ஏவி நோட்லேருந்து எஸ்ஏ நோடுக்கு அந்த இம்பல்ஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம நாடல் ரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன் இருந்துச்சு, இரெகுலர் கண்டிஷன் இருக்கும்போது பிவே வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எஸ்ஏ நோடு வந்து எந்த விதமான இம்பல்ஸையுமே ஜென்ரேட் பண்ணலை உருவாக்கலை அப்படின்றப்பையும் பிவே வந்து ஆப்சண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது எஸ்ஏ நோடில் வந்து ஏதோ விதமான பிளாக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்ஏ நோடில் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த விதமான இம்பல்ஸையும் ஜென்ரேட் பண்ணாது இல்லையா. ஸோ எந்த விதமான இம்பல்ஸையும் ஜென்ரேட் பண்ணலை அப்படின்றப்ப நம்மளோட பிவேவே வந்து அந்த இசிஜி ரெக்கார்டிங்கில் இருக்காது. ஸோ இதை வச்சு நம்மளுடைய ஹார்ட்டோடைய இர்ரெகுலாரிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸோட வேவ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வென்ட்ரிகுலார் டீபோலரைசேஷன் அப்போது, அதாவது நம்ம வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகும், ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இதோட டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 0.08லேருந்து 0.1 செகண்ட் வந்து இதோட டியூரேஷன். அண்ட் ஓல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 0.5லேருந்து 2 mV. அண்ட் இந்த லிம்லீட்ஸில் இருக்கக்கூடிய கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்டோடைய எலக்ட்ரிக்கல் ஆக்சஸை டிட்டர்மைன் பண்ணி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டி வேவ்.
ஸோ டிவே எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வென்ட்ரிகுலாரோட ரீபோலரைசேஷன் அப்போ டிவே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ வென்ட்ரிகுலார் ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது வென்ட்ரிக்கல் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த டிவே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதில் நார்மலான டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 0.15 செகண்ட்ஸ் அண்ட் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 0.3 மில்லி வோல்ட். அண்ட் இந்த டிவே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எல்லா லீட்ஸ்லேயுமே வந்து ஒரு பாசிட்டிவான வேவ் ஏவிஆர் தவிர. ஸோ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா லீட் த்ரீல இன்வெர்ட் அதாவது நேராக இல்லாமல் தழகிலாம் இன்வெர்ட்டாக இருக்கக்கூடிய டிவே வந்து நார்மலாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் இதே இது டிவே வந்து மற்ற லீட்ஸில் அதர் லீட்ஸில் வந்து இன்வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அப்நார்மலாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த இன்வெர்ட்டட் டிவே எதில் நம்ம பார்க்கலாம் அதாவது எந்த விதமான ஹார்ட்டோடைய இர்ரெகுலாரிட்டிஸில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயோகார்டியல் இஸ்கீமியாவில் இந்த மாதிரி டிவே வந்து இன்வெர்ட் ஆகி தான் இருக்கும். அண்ட் இன்ஃப்ராக்ஷன் அப்புறம் வென்ட்ரிகுலார் ஹைப்பர்ட்ராஃபி இந்த மாதிரி எல்லா டிசீஸ்லேயுமே வந்து டிவே வந்து இன்வெர்ட் ஆகி தான் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து யூவேவ். ஸோ யூவேவ் பார்த்திங்க அப்படின்னா இது எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வென்ட்ரிகளுடைய செப்டம் வந்து ரீபோலரைசேஷன் நடக்கும்போது. ஸோ செப்டம் அப்படின்னா நம்மளுடைய ரைட் சைட் ஆஃப் தி ஹார்ட் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஹார்ட். ஸோ இது ரெண்டையும் பிரித்து இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸு தான் நம்ம செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வென்ட்ரிகல் செப்டம் அப்படின்னா ரைட் வென்ட்ரிகல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது. ஸோ அங்கே ரீபோலரைசேஷன் நடக்கும்போது இந்த யூவே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் அதே நேரத்தில் நம்மளுடைய பேப்புலரி மசில்ஸ் ரீபோலரைசேஷன் ஆகும். இது ரெண்டும் நடக்கும்போது தான் யூவே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பேப்புலரி மசில்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கலோட லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய மசில்ஸை தான் நம்ம பேப்புலரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நம்மளுடைய ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸோட கப்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏவி வால்வ்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து லீக்கேஜ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அதை தான் பேப்புலரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ரீபோலரைசேஷன் நடக்கும்போதும் வந்து நம்மளுடைய யூவே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏட்ரியல் ரீபோலரைசேஷனோட வேவ்ஸ். ஸோ இந்த ரீபோலரைசேஷன் வேவ் ஆஃப் ஏட்ரியம் பார்த்திங்க அப்படின்னா கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸில் சப்மர்ஜ் ஆகிருக்கும். அதாவது கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு அடியில் தான் இருக்கும். ஸோ விசிபிளாக நம்மளால் இசிஜியில் இந்த ஏட்ரியாவுடைய ரீபோலரைசேஷனோட வேவ்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் நடக்கும்போது தான் இந்த ஏட்ரியல் ரீபோலரைசேஷனும் நடக்கும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏட்ரியலுடைய ரீபோலரைசேஷனுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ரொம்பவே கம்மி, அதனால் அதோடய வேவ்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பெருசானால் தெரியாது. அதனால் அது கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸோட சம்பர்ஜ் ஆகி தான் வந்து இருக்கும். ஏன்னா கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் கீழே ஏன் அது சப்மர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னா கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து வென்ட்ரிகுலரோட டீபோலரைசேஷன் அப்போ தானே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதே நேரத்தில் ஏடிஎலோட ரீபோலரைசேஷன் வேவும் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் அதே நேரத்தில் அதோட வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால விசிபிளாக நம்மளால் இசிஜி வேவில் இதை பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் இது வந்து சப்மர்ஜ்ட் இன் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே நெக்ஸ்ட்டு இன்டர்வல்ஸ் ஆஃப் இசிஜி பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஆர் இன்டர்வல். ஸோ பிக்கும் ஆருக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்வல் என்ன அப்படின்னு. ஸோ இந்த பிஆர் இன்டர்வல் பார்த்திங்க அப்படின்னா எதில் மெஷர் பண்ணுறோன்னா நம்மளுடைய பிவேவோட பிகினிங்லேருந்து நம்மளோட கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸோட பிகினிங் வரைக்கும் மெஷர் பண்ணுற அந்த இன்டர்வல் தான் பிஆர் இன்டர்வல். ஸோ இதில் மெஷர் பார்த்திங்க அப்படின்னா 0.12லேருந்து 0.16 செகண்ட் இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.2 செகண்ட்ஸ். அண்ட் இந்த பிஆர் இன்டர்வல் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டைம் என்ன நம்மளோட ஏட்ரியா வந்து டீபோலரைஸ் ஆகுதுல்ல, அதாவது ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகிற அந்த டைமையும் அதே மாதிரி இம்பல்ஸோட கண்டக்ஷன் எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோட்க்கு இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகிற அந்த பீரியட் ஆஃப் டைமை வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து இந்த பிஆர் இன்டர்வல். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கியூடி இன்டர்வல். ஸோ இந்த கியூடி இன்டர்வல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கியூ வேவோட பிகினிங்லேருந்து டி வேவோட எண்டுக்கு மெஷர் பண்ணுறது தான் நம்ம கியூடி இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலாரோட எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட், அதாவது வென்ட்ரிகுலோட டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன் இது ரெண்டையுமே மெஷர் பண்ணுது. அண்ட் இதோட நார்மலான டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 0.40லேருந்து 0.43 செகண்ட்ஸ் வரைக்கும். ஸோ இந்த கியூடி இன்டர்வல் எப்போல்லாம் ஆல்ட்ரு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சில ட்ரக்ஸ் கொடுக்கும்போது ஆல்ட்ரு ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கியூனிடைன் அப்படின்ற ட்ரக் வந்து இந்த கியூடி இன்டர்வலை வந்து ஆல்ட்ரேட் பண்ணுது. அண்ட் லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி செக்மெண்ட். ஸோ இந்த எஸ்டி செக்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு இன்பிட்வீன் செக்மெண்ட்னா எஸ்வே இருக்கு இல்லையா, ஸோ அதோட எண்டும் டிவேவோட பிகினிங் இது ரெண்டுக்கும் இடையில இருக்க அந்த செக்மெண்ட் தான் எஸ்டி செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரிக் லைனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதாவது வென்ட்ரிக்கல் வந்து கம்ப்ளீட்டாக டீபோலரைசைஸ் ஆகி முடித்த உடனே அங்கே எந்த விதமான பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸுமே வந்து இந்த எஸ்டி செக்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இந்த டிசீசஸ் லைக் இஸ்கீமியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வென்ட்ரிகுலர் மசில் வந்து இந்த எஸ்டி செக்மெண்ட் வந்து டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வழிவகுக்குது.
அண்ட் நெக்ஸ்ட்டு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்டி செக்மெண்ட்டோட எலிவேஷனுக்கு ரிசல்ட் பண்ணுது. அண்ட் இந்த இஸ்கீமியா அண்ட் இன்ஃப்ராக்ஷன் இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே எடுத்துக்கிட்டோம்னா வென்டிக்கல் மசில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீபோலரைஸ் ஆகிருக்காது. ஸோ அதனால அங்கே வந்து பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எஸ்டி செக்மெண்ட்டோட ஷிஃப்ட்டுக்கு வழிவகுக்குது. அதாவது ஸோ ஐசோ எலக்ட்ரிக் லைனில் தான் வந்து இந்த எஸ்டி செக்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ அங்கே அந்த பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரெக்கார்ட் ஆகும்போது அதுலேருந்து ஒரு சின்ன ஷிஃப்ட் வந்து இது கொடுக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஹார்ட்டில் ஏதோ ஒரு டிசீஸ் ஏதோ ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் லைக் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனோ இல்லை எஸ்கீமியாவோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எஸ்டி செக்மெண்ட்டோட இன்டர்வலை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோதான் வேவ்ஸ் ஆஃப் இசிஜி. ஸோ நம்ம ஹார்ட்டில் நடக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட் ஒவ்வொன்றும் நடக்கும்போது ஒவ்வொரு வேவ்ஸாக வந்து அரேஸ் ஆகுது அந்த இம்பல்ஸ் பாஸ் ஆகும்போது. ஸோ அதை தான் வந்து இந்த டோட்டல் வேவ்ஸ். அண்ட் இதை படிக்கிறது மூலமாக, ஸோ இந்த வேவ்ஸ் ஆஃப் இசிஜியை நம்ம படிக்கிறது மூலமாக நமக்கு என்ன கிளியராக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டோட ஹார்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, ஏதாவது டிசீஸ் ஏதாவது இருக்கா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு இசிஜி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட்டோட கண்டிஷனை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மீடியமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இசிஜியோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ நார்மலாக ரெகுலராக பீட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஹார்ட்டில் ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி யூஸ் ஆகுது. அண்ட் நம்மளுடைய ஹார்ட்டோட ஃபங்க்ஷனல் அப்நார்மலிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த இசிஜி வந்து யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்டில் ஏதாவது பிளாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இசிஜியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, எஸ்ஏ நோட்டில் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த விதமான இம்பல்ஸையும் ஜென்ரேட் பண்ணாது. ஸோ அப்போ பிவேவ் எதுவும் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே வந்து எஸ்ஏ நோட் வந்து எந்த இம்பல்ஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு. ஸோ அப்போ அங்கே எஸ்ஏ நோட்டில் ஏதோ ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னு. ஸோ டோட்டலாகவே ஹார்ட்டில் ஏதாவது பிளாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த இசிஜியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் வந்து ஏரிதமியாஸ், அதாவது ஸோ ரிதம் வந்து கரெக்டாக இல்லாதது தான் ஏரிதமியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கண்டிஷனையும் நம்ம இசிஜியோட வேவ்ஸ் ப்ளஸ் ரெக்கார்டிங்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், ஸோ மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட் அட்டாக், ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனே ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையுமே வந்து இசிஜி ரெக்கார்டிங்ஸ் ப்ளஸ் வேவ்ஸை வச்சு நம்ம ஈஸியாகவே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே காய்ஸ், ஸோ டோட்டலாக இவ்வளோ தான் இசிஜி. ஸோ இந்த எலக்ட்ரோகார்டியோகிராம் பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறமா நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே காய்ஸ், மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.